ஆடுகளில் வந்து எப்பவுமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தேர்வு. ஆடு வந்து என்ன தேர்வு, நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஆடை வளர்க்கலாம், எந்த ஆடை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதா நமக்கு தேர்வு. ஆடுகள் வாங்குறப்போ நம்ம பெரிய ஆடை வாங்குகிறோமா அல்லது சிறிய ஆடை வாங்குகிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் ஆடுகளுக்கு குடல் புழு நீக்கம் நிச்சயமாக செஞ்சு வாங்கணும். ஆனால் ஆடுகளை வாங்குறதா இருந்தால் பெரிய ஆடாக கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் குட்டியாக வாங்குறப்போ குறைஞ்சது 3 மாதமாவது வயது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஆடு வாங்குறப்போ முதுகுப்புறமும் பின் இடுப்பும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லது. ஏன்னா அதிகமாக தீவனம் சாப்பிட்டு அது வந்து நல்லா குட்டிகள் போடுறதுக்கு தெளிவாக இருக்கிறதுக்கு சிம்டம்ஸ் அறிகுறின்னு சொல்லலாம். சந்தையில் போய் வெள்ளாடு வாங்குறத விட நல்லா ஆடு வளர்க்குற பண்ணையில் போய் ஆடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப லாபகரமான தொழிலாக நிச்சயமாகவே அமையும். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, பெட்டை ஆடுகள் வந்து 2 குட்டி போடுதா அல்லது 3 குட்டி போடுதாங்கிறத பார்த்து வாங்கணும். அப்புறம் அடுத்தாப்பில் நீங்கள் வந்து அந்த ஆட்டு குட்டிகள் திடமானதாக இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஆடு வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப இடம் தேவையில்லை, அதே மாதிரி செலவும் ரொம்ப குறைச்சல், தீவன செலவும் ரொம்ப குறைச்சல்.